ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் சங்கீத 37:34 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகள். அவர்களை கர்த்தர் இந்த பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு உயர்த்துவேன் என்று சொல்கிறார். ஆனால் துன்மார்க்கு அறுப்புண்டு போவதை அவர்கள் காணும்படி செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். அவருடைய வழியை நாம் கை கொள்ள வேண்டும். இன்றைக்கு காத்திருக்கிறார்கள், ஆனால் அவருடைய வழியை கை கொள்கிறார்களா? இன்றைக்கு வேதத்தை வாசிக்கிறார்கள், அந்த வேதத்தை வசனத்தில் நடக்க தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்திற்குள் நாம் வரும்பொழுது இந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து வழிநடத்துவார், ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற இயேசப்பா, இந்த வார்த்தையின்படி உம்முடைய சமூகத்திலே காத்திருந்து உம்முடைய வழிகளை கை கொள்ளக்கூடிய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். நீர் செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.